வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குடமுளகா சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பெரிய ஒரு குடமுளகா எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். சிறிதளவு சின்னங்காய் எடுத்துக்கோங்க. 1 தக்காளி சின்னதாக எடுத்துக்கோங்க. 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு 1 இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் உடச்சக்கடலை எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. சிறிதளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. இதுதாங்க தேவையான பொருட்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குடமுளகாவை சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/2 நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா 1/2 நேரம் வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து டேஸ்ட். உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 1 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேஸ் ஸ்லோவாக வச்சு நல்லா வறுக்கணும். நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வந்து நிறம் மாறாத அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கலர் மாறாத இருக்கு பாருங்கள். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த உடச்சக்கடல தேங்காயெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். புளியும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ வந்து ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சிறிதளவுக்கு தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க, ஊற்றாதீங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு 1 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். சிறிதளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். தாளிப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க. இந்த பாருங்கள், நல்லா 1/2 நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். வெங்காயம் இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், குடமுளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.